It is a pity that we live in a world which will perish, and not even a single thing that will be let down or will be let out without being perished. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கூட நிலைத்திருப்பதில்லை. We labor, we strive, we really work hard for this thing which will be perished in one day or other. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு நாளிலோ இன்னொரு நாளிலோ நாம் அழிந்து போகிற இந்த காரியத்துக்காக எவ்வளோ கடினமாக உழைக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவாக நாம் இந்த உலகத்தில் பிரயாசப்படுகிறோம், அதற்காக போராடுகிறோம். But today I am going to tell you, there is one thing in the world which will never perish. இந்த உலகத்தில் அழிந்து போகாத ஒன்றை குறித்து உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு பேசுகிறேன். Which will never perish, which will endure forever. நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். This is amazing. இது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். மார்க் காஸ்பல் 13 சாப்டர் 31st வர்ஸ். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லியிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். Heaven and earth will shall pass away, but my words shall not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. It will never pass away. அது ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. இந்த வானம் பூமி நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் ஒரு நாளில் முற்றிலுமாக அழிந்துவிடும், ஒழிந்துவிடும். The earth and all the universe will just pass away, which will be destroyed. எல்லாமே அழிந்துவிடும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து போகாது. It will never perish. Even in Isaiah 48, the Isaiah is telling, ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தில் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், த கிராஸ் விதரத், the flower fadeth, but the word of God shall stand forever. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. When Isaiah was proclaiming the word of God among the Jews, God sent his word and told him, go and tell this people that the word of God will stand forever. The janangalidathile poi sollu, devanudaiya vaathai endrendrum nirkum endru poi sollu. Dear people, the word of God shall endure forever. தேவனுடைய வார்த்தையானது என்றென்றைக்கும் அவிதமாய் காணப்படும் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். This word, how could this be that it will never perish? அது ஏன் அழியாது, எப்படி அழியாதது? We see all these things will perish, you say, but this thing will never
be destroyed, you are saying. நம்ம பார்க்கறது எல்லாமே அழிஞ்சிரும் நீங்க சொல்றீங்க, ஆனா இது அழியாதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? Because psalmist beautifully says this, Psalm 119:89. சங்கீதம் 119:89 வசனத்தில் ஏன் இது அழியாதுங்கிறத பற்றி சொல்கிறார். He says, why not this word will never perish? All the rest of the things will perish. But why not this? ஏன் இது மாத்திரம் அழிவதில்லை என்று சொல்லுகிறீர்கள்? Psalm 119:89. Psalm 119:89. Here the word of God says, forever, O Lord, thy word is settled in heaven. It is not settled in the world, in the earth, or in any way which we see. நாம் இந்த உலகத்திலேயோ அல்லது பார்க்கிற எதிலையுமே இது நியமிக்கப்படவில்லை. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்க, இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட், இட் இஸ் செட்டில்ட், இது நிலைத்திருக்கிறது, அங்கு அவிதமாக செய்யப்பட்டிருக்கிறது. Again and again the word of God says that this will never perish. மறுபடியும் மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, ஒரு காலம் இது அழிந்து போவதில்லை. Why not? Even Peter also said the same thing. பேதுருவும் கூட அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். பாருங்களே, 1 Peter 1st chapter, the epistle of Peter, 1st chapter, even he also said the same. The whole Bible echoes this same thing. வேதம் முழுவதுமாக இதையே மறுபடியுமாக ரீங்காரமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 Peter 1st chapter 25th verse, 1 Peter 1:25, 318th பக்கத்தில், But the word of the Lord endureth forever. And this is the word which by the gospel is preached unto you. He is so very clear. ரொம்ப தெளிவா சொல்றாரு. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. The word which I preach is the word of God. நான் பிரசங்கிக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. It will endure forever. இது அழிந்துவிடும். Of course, today as I preach the word of God, it doesn't mean that it will pass away after the meeting is over. இந்த கூட்டம் முடிந்த பின்பாக நான் பேசுகிற வார்த்தை முடிந்துவிடும் என்றல்ல. Because these words are the words of God. ஏனென்றால் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். It will either be a blessing to you to revive your dead soul, or it could be a word which is written in the book of God, which will bring it up when the day on which you will stand before God. நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தையானது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில ஜீவனுக்கு ஏதுவாக உன்னை உயிர்ப்பித்து வழிநடத்துகிறதாய் காணப்படும், அல்லவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது இதே வார்த்தை உன்னிடத்தில் கேள்வி கேட்கப்படும்படியாக அது எழுதப்பட்டிருக்கும். It will never pass away. ஒரு காலம் அது ஒழிந்து போகாது. So I would like to go on a series of teachings on the word of God in the days to come. ஆகவே வருகிற காலங்களில தேவனுடைய வார்த்தையை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். We could see a man in the Bible who met
great failures before his very eyes. தன்னுடைய சொந்த கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய தோல்வியை கண்ட ஒரு மனிதனை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். His leader was such a great talented man. அவருடைய அந்த தலைவன் மிகப்பெரிய ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன். His training was in the palace. இந்த தலைவனுடைய பயிற்சியானது அங்கு அரண்மனையில் காணப்பட்டது. He was not an ordinary man. ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல அவர். But before the rebellious people, the people of this Jews whom God delivered from Egypt, he failed. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த இந்த மக்கள் முன்பாக இவ்வளவு பெரிய தாளந்து பெற்றிருந்த இந்த மனிதனானது தோற்று போய்விட்டார். Nearly six lakhs of people, more than six I believe, were in the wilderness in great confusion and turmoil. ஏறக்குறைய 6 லட்சம் மக்கள் மிக குழப்பத்தில் ஒரு வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். They were in Egypt for 430 years. 430 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They knew not the living God. ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியவில்லை. They were all filled with all rituals and the culture of the Egyptians. எகிப்த மக்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பழக்க வழக்கங்களினால ஊன்ற கட்டப்பட்டிருந்த மக்கள். But somehow they heard the word, they thought of the God of their ancestor, the God of Abraham, God of Isaac and God of Jacob. ஆனால் எப்படியோ அவர்கள் தாமே தங்களுடைய ஜீவனுள்ள தேவனை குறித்து அவர்கள் அறியும்படியாக அவர்கள் கொண்டிருந்த அந்த காரியத்தை தாமே அங்கு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். முன்னால் கூட இருக்கு கண்காமன்ஸ். ஸோ தீஸ் பீப்புள் அந்த காணிக்க தீஸ் பீப்புள் ஆஃப்டர் 430 இயர்ஸ் இன் ஈஜிப்ட் தே வேர் லெட் டவுன் கம்ப்ளீட்டாக. ஏறக்குறைய அவர்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலிருந்து இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போயிட்டார்கள். வாஸ் இட் பிகாஸ் ஆஃப் காட் ஹூ லெட் தெம் டு த வில்டர்னஸ் ஆர் வாஸ் இட் பிகாஸ் ஆஃப் மோசஸ் இன்எஃபிஷியன்சி? இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் அவ்விதமாக வழி தெரியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டிருந்தது மோசேயினுடைய தோல்வியினாலவா, அல்லது அவர்களை வழிநடத்தின தேவன் கைவிட்டு விட்டாரா? நோ, தீஸ் பீப்புள் வர் ரிபெல்லியஸ். அவர்கள் தாமே அவ்விதமாக அங்கு கலக மகிழ்வர்களாக இருந்தார்கள். ஈவன் திஸ் மோசஸ் டைட், மோசேயும் கூட மரிச்சிட்டாரு. த மேன் ஹூ லெட் திஸ் மோர் தென் 6 lakhs ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஈஜிப்ட் ஹஸ் கான். இப்ப மறிச்சிட்டாரு. These people also were not the people of faith in God. இந்த ஜனங்களும் கூட ஜீவனுள்ள தேவனை நம்புகிறவர்களாக இல்லை. There was one slave among them. அவர்கள் மத்தியில் இருந்த ஒரு அடிமை. He was not highly talented. He was not trained like Moses. மோசேயை போல பயிற்றுவிக்கப்பட்டவன் அல்ல, அல்லது தாழ்ந்து உள்ளவன் அல்ல. He was a slave, ஒரு அடிமை. He was a slave in Egypt for so many years. He almost spent his very wonderful youthful days in Egypt. எகிப்தில் அருமையான தன்னுடைய வாலிப நாட்களில் அடிமையாய் செலவிட்ட வாலிபன் தான் இவன். But after Moses died, Joshua was appointed to lead this rebellious generation, rebellious people.
மோசேயை மறித்தவன்பாக இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக இந்த இடத்துல யோசுவா தெரிந்து கொள்ளப்படுகிறான். இட் வாஸ் அன் யங் மேன் வித் மோசஸ் ட்ரூ மோசேயோடு கூட இருந்தவன் தான். இட் வாஸ் சிம்பிளி எ சர்வன்ட் ஆஃப் மோசஸ் போரிங் வாட்டர் ஃபார் ஹிஸ் ஹேண்ட்ஸ். மோசே சாப்பிட்ட பின்னால கை கழுவுறதுக்காக தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தவன் தான். But God has chosen this young man to lead this people. ana devan inda valivanai thanudaiya makkalai valinadathumbadiyaga ange kondu sendrar alaithar. Was he successful? Avan jayamullavanai kaanapattana? Yes. Where Moses was failed, this Joshua prevailed. மோசே தோற்று போன இடத்துல யோசுவா வெற்றி கண்டான். He was almost a victor. அவன் ஒரு ஜெயமுள்ளவனாய் காணப்பட்டான். So what was the secret? Was it because Joshua was greater than Moses? என்ன வெற்றியின் காரணம்? யோசுவா மோசேயை விட மிகப்பெரியவரா? Was he highly talented or educated or with some sort of things that made him capable enough to lead these people? அல்லது இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய தாளந்தோ அறிவோ அல்லது வேற ஏதாக இருந்ததா? Absolutely not. No. இல்லை இல்லைங்க. What is the secret? அதனுடைய ரகசியம் என்ன? The word of God. தேவனுடைய வார்த்தை. We saw in the beginning, this word will endure forever. தேவனுடைய வார்த்தை எப்பொழுது நிலைத்திருக்கும்? It will never pass away. So the secret of Joshua's great victory was the word of God. தேவனுடைய இந்த யாசுவாவுடைய ஜோசுவாவுடைய பெரிய வெற்றியின் காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. God, when he was perplexed because the task before him was enormous, completely beyond his capacity, அவனுக்கு முன்பாக இருந்த அந்த காரியமானது முற்றிலும் மிகப்பெரியது. அவனுக்கு முன்பாக இருந்த அந்த காரியத்தை அவன் தாமே செய்யக்கூடிய பலம் இல்லை. So God said to Joshua, ஆகவே யோசுவாவின் இடத்துல ஆண்டு வச்சனார். நைன்த் வர்ஸ் ஜாஷுவா 1:9. ஹவ் நாட் ஐ கமாண்டட் தி, பி ஸ்ட்ராங் அண்ட் ஹவ் அ குட் கரேஜ், பி நாட் அஃப்ரைட், நெய்தர் பி தவ் டிஸ்மைட், ஃபார் த லார்ட் தை காட் இஸ் வித் தி, விதர் ஷோ எவர் தவ் கோயஸ்ட். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே கலங்காதே, பி நாட் அஃப்ரைட், நெய்தர் பி தவ் டிஸ்மைட். ஜாஷுவா, ஃபியர் நாட். Dear friends, again and again, I have to remind you that man is living with fear, one kind or another. He is a man filled with fear. மனிதன் எதாகிலோ ஒரு விதத்தில் பயத்தினால நிரம்பினவனாகவே வாழுகிறான். From where it came, எங்கிருந்து வந்தது? When Adam and Eve sinned against God, the first expression that they made before God, they said, we are fearful. ஆதாமும் ஏவாளும் அங்கு தேவனுக்கு முன்பாக பாவம் செய்த பொழுது முதலாவது ஆண்டவர்களுக்கு முன்பாக சொன்னது, நாங்கள் பயந்து ஒளிந்து கொண்டோம். I tell you, when God is not your God, when this God is not your personal savior, I tell you, the fear will kill you all through the day, all through your lives. இந்த ஜீவனுள்ள தேவன்
இந்த வேதம் சொல்லுகிற கர்த்தர் உன்னுடைய தேவனாக இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில நீ பயத்தினால நிரம்பின மனிதனாகவே நாள் முழுதும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக செலவிடுகிற மனிதனாய் காணப்படுவாய். It is true, the world is very, very much forward in economy and many other things. But man is filled with fear and uncertainty. மனிதன் பல பொருளாதார ரீதியில முன்னேறினவனைப் போல காணப்படுகிறான், ஆனால் மனிதனோ அவன் நிச்சயமற்றவனாய் வாழுகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிலையற்றவனாக வாழுகிறான். Are you dare enough to say this morning, I am not like this, I am very courageous, I face everything courageously in this life? Can you say this morning with all boldness? Are you a person that you could say this thing truly? In the kaali velal illa na vaalkai dhairiyamai sandhikkiravan, enrudi vaalkaiyil na dhairiyamai vaalugiravan endru unmaiyai unnala sollakoodiyuma endru naan kekkiren. Is it possible? அது முடியுமா? Probably you may think, how could this be? அது முடியுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம். But certainly it is. நிச்சயமாக முடியும். நிச்சயமாக முடியும். Yes, the word of God makes a man so courageous in facing anything in this world, anything which comes across this life. தேவனுடைய வார்த்தை கொண்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையிலும் சரி அவனுடைய எல்லாவற்றிலும் அவன் எதையுமே சந்திக்க ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறான். God said, Joshua, be strong and have a good courage. Joshua, தைரியமாயிரு, கலங்காத, திகையாத. But you should follow one thing. ஒரு காரியத்தை நீ செய்யணும். What is that? அது என்ன? Is there any plan that God gave Joshua? Because Moses failed in proclaiming the word of God to this people. மோசே ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால இந்த ஜனங்கள் அதை கேட்காம மனந்திரும்பாம போனதுனால ஆண்டவர் வேற ஏதாவது ஒரு பிளான் சொன்னாரா? Did he change that? அது ஏதாவது மாற்றிட்டாரா? Did he give something new to Joshua that he could succeed in the place where Moses failed? மோசே தோற்று போன இடத்துல ஜாஷ்வா வெற்றி பெறதுக்காக ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் மாற்றி கொடுத்தாருங்களா? I tell you, dear people, the word of God will never change. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அழிந்து போகாது. The word of God endureth forever, we saw. தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். Because it is settled in heaven. That's what I said. என்ன கேட்டா அது பரலோகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. That is the secret. Everything in the world will be destroyed and passed away. இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்துவிடும். But the word of God will endure forever. That is the only secret. Even today, for you and me, அந்த ஒரே ஒரு ரகசியம் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட. It will never, it was not changed. It will not be changed. It will never be changed. இது அவதமாக மாற்றப்படவில்லை, மாற்றப்படாது, ஒரு காலம் மாற்றப்பட முடியாது. Today we see the Christianity in the world in great turmoil. இன்றைக்கு கிறிஸ்தவமானது உலகத்தில் பயங்கர குழப்பத்தில் போயிட்டுருக்கு. In the whole world, உலகம் முழுவதுமே so-called Christian countries like England and America, they are no more Christian countries. இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற தேசங்களில் கிறிஸ்தவ நாடுகளாக அவைகள் இல்லை. செக்குலரிசம்,
கடவுளே இல்லை, கடவுளை பற்றி யோசிக்காத. One man of God has written an article in which he said, some 40-50 years back, when on Sunday I walked through the streets, it used to be different. People used to go with the Bible. The churches were full and the streets were scarce with people. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதர் எழுதுகிறார், அமெரிக்காவில் ஏறக்குறைய தெருவில் போகும் பொழுது அங்கே பார்ப்பீர்களானால் அநேகர் ஆலயத்துக்கு வேதத்தோடு போவார்கள். வே அங்கே நடக்கிற மக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. பட் டுடே சண்டே இஸ் லைக் எனி அதர் டே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து மற்ற நாளை போலதான். பீப்புள் ஆர் த்ராங்கிங். ஐ குட் சே ஈவன் மோர் பீப்புள் ஆர் த்ராங்கிங் இன் தி ஸ்ட்ரீட்ஸ் பிகாஸ் நோ பிளேஸ் ஃபார் தி சர்ச் இன் தேர் லைஃப்ஸ். என்ன ஞாயிற்றுக்கிழமை அங்க போறது இல்ல. ஈவன் இன் சோ கால் சர்ச்சஸ் இப்பவே அங்க சபைகளில் கூட என்னன்னா பைபிள் பிளஸ் வேதம் கூட்டல். தே டேக் அண்ட் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட் பட் அலாங் வித் தட் தே டோன்ட் give heed to the word of God, telling that word of God is sufficient for the conversion of the soul. Atma rakshikapadumbadiyaga unda devanudaiya vaathai podum endai manangal ettukolugiradilla. So Bible plus, they go for Bible plus. Vedagamam kootal, music which will blow our ears, kaadaiya tholaikkira mari. So called gifts, வரங்கள் என்று சொல்லப்படுகிற டங்ஸ், ப்ரோஃபசி அண்ட் சோ மெனி திங்ஸ் ஆர் பீங் இன்ட்ரூடட் இன் தி சர்ச்சஸ் டுடே. இன்றைக்கு அநேக சபைகளில் அங்கே காதை தொலைக்கிற மாதிரி அங்கே இசை, இன்னுமாக அங்கு பலவிதமான வரங்கள் என்று சொல்லப்படுகிற அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், சோ மெனி திங்ஸ் ஹவ் கான் இன். ராக் மியூசிக் ஹஸ் காட் இன் தி சர்ச். Rock music ulla poondiruchu. Because if I don't entertain the people on Sundays, they will never turn up for tomorrow next Sunday. Enna janangala nai vidamana kaaryangalinala avargalai ange poorchaagapaduthalan adutha vara varamaatanga. Almost 99.9 churches have gone for Bible plus. 99.9 புள்ளி 9 சபைகள் அப்படி ஆயிப்போச்சு. பட் காட் சேட் நோ மோர் ஆடிங், இட் இஸ் நாட் நெசசரி. ஆண்டவர் சொன்னார் தேவை இல்லை. தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் சஃபிஷியன்ட். தேவனுடைய வார்த்தை போதும் டு கன்வெர்ட் அ சோல், டு கிவ் விஸ்டம் ஃபார் தி சால்வேஷன். ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க வேத எழுத்துக்கள். It is the trick of the devil. Pisasunudaiya thandaram. Pisasunudaiya thandaram. Churches are no more places where God abides. Devan vasamanagara idamaga illainga. Entertaining places. Ange poludhu pogirathu. The pastors themselves encourage us. Instead of feeding upon the people with the word of God, the feeds upon the people with the husk. Vaikola. Tavutta. போட்டு ஜனங்களை வைத்த நிரப்ப பிரயாசம். ஓ அன்டு சச் பீப்புள், அவிதமான மக்களுக்கு சாபம். ஐ டெல் யூ, பீப்புள் வில் நெவர் பி சேஞ்ச். மக்கள் மாற்றப்பட மாட்டார்கள். சோ கால் கிறிஸ்டியன்ஸ் ஆர் டிஃபீட்டட் பீப்புள் தீஸ் டேஸ் பிகாஸ் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் பீயிங் நெக்லெக்டட் அமங் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்பட்டதுனால கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இல்லைங்க. வர்ஸ் தன் ஹீதன்ஸ், பிரஜாந்திகளை விட மோசம். வர்ஸ் தன் ஜூஸ், யூதர்களை விட இன்றைக்கு மோசம் அவர்கள். தி ரிபெல்லியஸ் ஜெனரேஷன் ஆஃப் தி இஸ்ரேலைட்ஸ், தி ரிபெல் அகைன்ஸ்ட் தி வேர்ட் ஆஃப் காட். பட் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி அண்ட் தி கிறிஸ்டியன்ஸ், தே ஆர் மோர் ரிபெல்லியஸ் தன் தி ஜூஸ் ஆஃப் தோஸ் டேஸ். இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் யூதர்களை விட மிக கலகமானவர்கள், ரிச்சர் பீப்புள், நிர்பந்தமானவர்கள்.
People who don't have real blessings of God and so many kinds of preachers entertaining them, deceiving them and leading them right to the hellfire if they die. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை செத்து போன நரகத்துக்கு நேரா நடத்துறதுக்கு இன்றைக்கு போதகர்கள் மலிந்து கிடக்கிறார். கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடத்துகிற போதகர்கள் இல்லைங்க. It's a pity that there are no people who could preach the word of God without diluting it, without adding it. தேவனுடைய வார்த்தையை கலக்காம சேர்க்காம போதிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லைங்க. It's a pity. Even so-called Bible colleges are full of this sort of dung. வேதாகம கல்லூரியில் கூட இந்த மாதிரி சாணத்தை போல இருக்குதுங்க. ஸோ யூ குட் நாட் சி கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஆர் லிவிங் விட்னஸஸ் ஃபார் காட். ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பார்க்க முடியலைங்க. You are being promised with a great prosperous many things of this world, but your eternal is not being reminded and you are straight away under the curse of the gospel, which really manipulates many preachers today to make you a double portion of the hellfire yielding soul. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போதகர்கள் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக போதிக்காம உன்னை இரட்டிப்பான நரகத்துக்கு பாக்கிறதாக உன்னை மாற்றுகிறார்கள். You are so much satisfied with your religion, but I tell you, dear friend, you are in the broad road. You are in a dangerous trail. அருமையான சோர்னே, நீ அகலமான பாதையில் போயிட்டுருக்க, நீ பயங்கரமான சறுக்கலில் போய் கொண்டிருக்கிறாய். பிகாஸ் திஸ் வேர்ட் ஆஃப் காட் ஹஸ் நோ பிளேஸ் இன் யுவர் லைஃப். இந்த தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆ ஜாஷ்வா, யூ மஸ்ட் டூ ஒன் திங், ஒன்று செய்யணும். In Joshua 1st chapter we see Joshua in mudhalavad adhigarathile aandavar sonnaru enna sonnaruna 8th vasanathile 8th verse he says this book of the law shall not depart out of thy mouth but thou shalt meditate therein day and night that thou mayest observe to do according to all that is written therein. For then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. It is not the success of this world, but the success spiritually. And it is not the path of prosperity, but it is the path of godly wisdom. ஏதோ பொருள் பிரகாரமாக நீ நிறைய சம்பாதிக்கிறது இல்லைங்க, ஞானமுள்ள மகனாய் நடந்து கொள்ளும்படியான காரியம். ஜாஷ்வா, திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் யூ ஷுட் ஹேவ். ஜாஷ்வா, இதுதான் உனக்கு தேவை, இதுதான் உனக்கு அவசியமானது. God said, Joshua, meditate this God's word day and night and be diligent to walk according to that. அதன்படி நடக்கிற ஜாக்கிரதையாயிருப்பா. This will bring success to you. இது உனக்கு வெற்றியை கொடுக்கும். Dear friends, the word of God is being neglected today. இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டுருச்சு. You call yourself a Christian. கிறிஸ்தவன்னு வேற நீ சொல்லிக்கிற. But you don't read the Bible every day. Vedha vasikkala. You are absolutely a man
doomed. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கே போயிட்டுருக்கன்னா நரகத்துக்கு உன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆத்மா. Don't think that your success or so-called success of achieving some small things will make you to be person fit to be go to hell, heaven. ஏதோ இந்த உலகத்தில் அது இது கொஞ்சம் சாதிக்கிறதுனால நீ ஏதோ நான் மோட்சத்துக்கு போகன்னு நினைக்காதீங்க. The word of God gives wisdom. The word of God gives wisdom. தேவனுடைய வார்த்தை ஞானத்தை கொடுக்கிறதுங்க. Joshua, be careful. God says, be courageous. Why? Joshua, when you do meditate upon thy word, which I said, நான் சொன்ன இந்த வார்த்தையை நீ தியானிக்கும் பொழுது, when you are careful enough to observe it, அதை பின்பற்ற முடியாக நீ ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது, I will be with you. நான் உன்னோட கூட இருப்பேன். Fifth verse, Bible says, fifth verse, God said, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்குமாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. Thou shall not any man be able to stand before thee all the days of thy life. And as I was with Moses, so I will be with thee. I will not fail thee, nor forsake thee. Be strong and of a good courage. Dear friends, this Bible is such a great treasure. We will be coming in the days to come when we talk about the word of God. It's a great treasure. The Vedam miga periya pok. When you have the word of God in your heart, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இதயத்தில் இருக்குமானா, நத்திங் குட் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி, நோ இன்சிடென்ட், நோ சிச்சுவேஷன், நோ மேன் கேன் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தி. உனக்கு எதிராக எதுவுமே இருக்காது, மனுஷனோ சூழ்நிலையோ எதுவுமே இருக்காதுங்க. யூ தட்ஸ் வை சென்ட் பால் சேஸ் வி ஆர் மோர் தென் கான்கரர்ஸ், எல்லாவற்றுக்கும் உள்ள வெற்றி சிறக்குகளாய் காணப்படுவோம். Here God says, above all, I will be with you because you respect my word and you read it with all diligence and you have a concern to follow the word of God. Enna nee jaagradaya naan sonna indha vaathaiya vaasithu adai padithu adanpadi nadakka vendum endra karuthaga nee kondirukkumbadiyana kaaryathai nee petrirukkirai. I dare enough to say, probably I may not live for to see your death. But today, if you reject the word of God, if I am able to write down your life history, I could conclude your life history today. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டு நடந்து இது பண்ண முடியாமல் இருக்குமானா, உல நீ சாகும்போது நான் மறிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை நீ புறக்கணிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை முடிவை இன்றைக்கு நான் எழுதி வைக்கிறேன். Refer it and see that. Probably it may take years. வாழ்க்கை காலங்கள் போகலாம். But if you reject the word of God, தேவனுடைய வார்த்தையை நீ புறக்கணிப்பாயானால். Joshua, this is the only thing. Meditate upon thy word day and night and be diligent. ஜாக்கிரதையா தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜாக்கிரதையாயிரு. Oh my dear friend, oh dear brother and sister, if you neglect this word of God, you neglect the very spiritual food which will keep you strengthened in the things of God. அருமையான சகோதரே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வார்த்தையை நீ புறக்கணிப்பாயானால் உனக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய சத்துவம் என்ற காரியத்தை நீதாமே முற்றிலுமாக புறக்கணிக்கிறாய். It will keep you from sin, or sin will keep you from the word of God, somebody said. வேத புத்தகம் பாவத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கும். A man victorious, ஒரு வெற்றி உள்ள மனுஷனா? You are a defeated person. Could you not understand it? நீ ஒரு தோல்வியான நபரா இருக்கிறீ, என்னால விளங்கிக்க முடியலையா? It is the devil who has blinded your eye. Could you, do you know that? பிசாசு உன் கண்களை குருடாக்கி இருக்கிறான், அதாவது உனக்கு தெரியுமா? That also you could not. That is the word of God. அது உன்னால விளங்கிக் கொள்ள முடியாது. You are so miserable. நிர்பந்தமாயிருக்கிற. Could you not have some sense to think, why not? Why should I live like this? Why should I live like this animal? நான் ஏன் இந்த மிருகத்தை போல நான் வாழணும்? You could not have any sense at all, because your eyes are blind, your spiritual eyes are blinded completely. I tell you, this is the miserable condition of a fallen man who is worse than an animal. The Bible is very clear. விழுந்து போன ஒரு மனிதன் மிருகத்தை விட மோசமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. The ox knows the master. எருதுக்கு தன்னுடைய எஜமான தெரியும். But these people are rebellious generation. ஆனால் இந்த ஜனங்கள் கலக குணமுள்ளவர்கள். Dear people, this word of God, either you will, it will convert you or it will condemn you. This word will never come void. இது வந்து வெறுமையாய் திரும்பி வராது. ஒன்று உன்னை ரட்சிக்கும், இல்லைன்னா உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். That is the word of God, தேவனுடைய வார்த்தை. But I beg you now, I plead you, at least the Lord should open your eyes to take the Bible and to read it and to think over this. நீ இன்னைக்காகலாம் இப்பொழுதாகலாம் இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அதை பத்தி யோசனை பண்ணி பாருங்க. இட் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். He wants to speak to you. அவரோடு கூட பேச விரும்புகிறார். If you neglect this, இதை நீ புறக்கணிப்பாயானால் God will neglect you. தேவன் உன்னை புறக்கணிப்பார். It is true that you will die one day. You will not live. You won't live ever. நீ ஒரு நாள் மறிக்க போகிறீங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் மறிக்க போறோம். சம் பீப்புள் வில் டை சடன்லி, சிலர் சீக்கிரமாக மறிப்போம். சிலர் வந்து வியாதியினால் பாதிக்கப்பட்டு மறிப்போம். சிலர் படுத்த படுக்கையினால் கூட மறிப்போம். அல்லது சிலர் பயங்கரமான வியாதியினால் பாதிக்கப்பட மறிப்போம். We don't know. We don't know. But some are ready to die. I know many people who are very well in their lives ended up a miserable death. நல்ல வாழ்ந்தவங்க வாழ்க்கையில கடைசியில நிர்பந்தமான மரணத்தை சந்தியுள்ளதை நான் அறிந்திருக்கிறேன். Dear people, will you tell God, be merciful to me? I want to hear you speaking to me through thy word. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிறதை நான் கேட்க உடைய வார்த்தையின் மூலமாக விரும்புகிறேன் என்று சொல்லுவையா? Are you willing to hear the voice of God in the whole world? There's only one place where you could hear the voice of God, and that place is this, the Bible. The ulu ulagathilume nee aandavar pesugira sathatha kekkanum virumbana indha ore oru idam dhaan irukku, vedam. Is told Joshua tachana, Joshua, meditate day and night and be diligent to follow it. I will be with you. You will be successful. Joshua, வேத வசனத்தை தியானி, இரவும் பகலும் அதை தியானி, அது பின்பற்றும்படியாக ஜாக்கிரதையாயிரு. நான் உன்னோடு கூட இருப்பேன்.
நீ வெற்றியாய் கடந்து போவாய். டியர் பீப்பிள், விச் டு யூ ப்ரிஃபர், எதை நீ விரும்புகிற? வுட் யூ லைக் டு பி சக்சஸ்ஃபுல் இன் லைஃப்? இட் இஸ் நாட் சக்சஸ் இன் கேதரிங் மணி, த மணி விச் வில் பெரிஷ். நான் ஏதோ பணம் நிறைய சேர்த்துறதுனால சக்சஸ்ஃபுல் இல்லைங்க. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் எல்லாம் அழிஞ்சிடும். மணி, ஃபேம், ஆல் தி பில்டிங், எவ்ரி திங் வில் ஆல் பி டெஸ்ட்ராய்ட். நீ எல்லாம் அழிஞ்சிடும், இது நிற்குங்க. திஸ் இஸ் த ஒன்லி திங் விட் வில் என்ட்யூர் ஃபார் எவர், நிலைத்திருக்கும். யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் பீயிங் அன் ஓவர் கமர் ஓவர் சின், பாவத்தின் மேலே வெற்றி உள்ள ஒரு மனிதன். ஓவர் கமிங் யுவர் சிச்சுவேஷன், சூழ்நிலைகளில் Even difficulties will make you stronger. கஷ்டங்கள் உன்னை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும். You will be a man living a life of purpose. ஒரு நோக்கமுள்ள வாழுகிற, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபராய் நீ காணப்படுவாய். I really feel sad for this church. இந்த சபைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். You hear the word of God, but you are dare enough to put it away. Ada nee adu thooki podradhukku romba thunigaram kondirukku. I tell you, God will cast you out in your unexpected situation. It is not to threaten you, but this is the word. How do you expect when you expect, when you don't honor God and his ways? God will honor you. Everything which you do will bring to damnation, I tell you. நீ செய்யற எல்லாம் சாபமா முடியும் நினைச்சுக்கோ. Because you stand against God and his honor, அவருடைய கனத்துக்கும் அவருடைய இதுக்கு எழுத்து நிற்கும் பொழுது, How could I say I will be a liar if you say that God will bless you? உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா நான் போய்காரங்க. Because Bible never says so. That வேதம் அவிதமாக சொல்லலீங்க. I preached 12 classes in Madurai, pastors, the same on scripture. 12 class eduthanga. My throat was really affected because I preached with all my heart. En mulu irudhayathodu naan prasangitha. Jesus said, this is the truth. Idhan sathiyam. Adu maraipurulla irukkumana, kettu porulukku adu maraipurulaga irukkum. If it is a hidden thing, it will be a hidden thing for the people who are damned. Who are not chosen. That's the only conclusion he said. I have not come to that part. அங்கே அவர் சொன்னாரு, இந்த வேத சத்தியம் மறைபொருளா இருக்குமானால் கெட்டு போறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். The message of the cross will be fool, will be nothing or foolishness for the people who will perish, but for the people who will be saved, this is the strength. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்குங்க. தேவ பலனாய் இருக்கும். If the word which I preach, because I don't preach, because I ought to preach this message. The செய்தியை பிரசங்கிக்க நான் பிரசங்கிக்கலைங்க. It is my blood and bone and flesh. இது என்னுடைய ரத்தம், மாம்சம், எலும்பு. I really enjoy the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் அனுபவிக்கிறேன். It makes me the happiest man in the world. என்ன சந்தோஷமான மனுஷனமாக. It doesn't mean that I don't have problems. பிரச்சனை எனக்கு இல்லைன்னு சொல்லலை. But this word makes me happy. சந்தோஷமாக்குறது. So either you'll be a person who will accept the word and accept the God of the truth and be a person who is prosperous in your word and be a happy man. உன்னை இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு இதனுடைய வழியில் நடக்கும்படியாக உன்னை ஒப்புக் கொடுத்து வாழ்கிற மனுஷனாக இருப்ப. இல்லைன்னா ஒருவேளை உன் வீட்டில் நீ இந்த பைபிளை வச்சிருக்கலாம். யூ மே ஹாவ் த பைபிள் உன் வீட்டில் இருக்கலாம். பட் இட்ஸ் சம்திங் லைக் the word, the Bible in the ditch. உன் வீட்டில் இருக்கிறது ஒன்று தான், டிச்சில் இருக்கிறது ஒன்று தாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் யுவர் பைபிள் இன் யுவர் ஹவுஸ் வித்வுட் பீயிங் அஃபெக்டட் பை த வேர்ட் ஆஃப் காட்?
ஐ சேலஞ்ச் யூ. தேவனுடைய வார்த்தையை வீட்டில் வச்சிருந்து அச்சிருக்க ஒன்று தான் குப்பையில் டிச்சில் இருக்கிறது ஒன்று. ஏன்னா இது ஒன்றை பாதிக்கலைன்னா என்ன பிரயோஜனங்க? வாட் இஸ் தி யூஸ் அன்லெஸ் த வேர்ட் ஆஃப் காட் டசன்ட் அஃபெக்ட் யூ? எஸ், ஜாஷ்வா பி கரேஜியஸ், யூ வில் பி த விக்டர். ஜாஷ்வா ஸ்டுட் இட். ஜாஷ்வா நீ வெற்றியுள்ள மனுஷனாக இருப்ப. யோசுவா அதுக்கு இறங்கி இருந்தாருங்க. I tell you, I beg you, may the Spirit of God give you light, because தாவீது சொல்கிறார் இந்த வேதத்தை காத்து நடவாதர்களுக்காக நான் கண்ணீர் விடுறேன்னு சொல்கிறார். I shed tears for the people who don't have honor for the word of God. Yes, I do shed tears in this church, those who dishonor the word of God. தேவனுடைய வார்த்தை கனவீனப்படுத்துறதுக்காக நான் கண்ணீர் விடுறேன். பட் இஃப் காட் ஹிம்செல்ஃப் டசன்ட் ஹவ் சோசன் யூ, ஐ டெல் யூ, இட் வில் பி ஃபூலிஷ் டு யூ அண்ட் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். தேவனே உன்னை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு பைத்தியமாக தான் இருக்கும். நான் உதவியற்றவன், ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் இன் திஸ். பட் தட் டசன்ட் மீன் ஐ ஆம் எ ஃபெயில்யூர். அதனால் நான் தோத்துட்டவன் இல்லை. ஐ ஆல்வேஸ் preach the word of God with all authority and with all boldness and with all real understanding of the word of God. இந்த வேதத்தை நான் தைரியமா, இந்த வேதத்தை நான் விளங்குதலோட போதிக்கிறேன். இது ஒன்றா உன்னை உயர்த்தும், உன்னை தாழ்த்தும். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனில் வார்த்தைகள் அமை துதிக்கிறோம் ஐயா. Thank you Lord for thy word which makes a man wise, which makes man diligent, which makes a man to have the wisdom of God. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஆய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஞானத்தை கொண்டிருக்கத்தக்கதாக அறிவேன அறிவுள்ள ஒரு மனுஷனாக இந்த வேதம் மாற்றுகிறது. ரட்சிப்புக்கேன்ற ஞானத்தை கொடுக்கிறது. This word of God gives the wisdom unto salvation until his death. Salvation unto his death. மரணபரியந்த நிலைத்திருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானத்தை இந்த வேதம் கொடுக்கிறது. A Lord help this, help us, உதவி செய்யும். Help us O God, உங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.